முஸ்லிம்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஏமாற்றுகின்றனர். ஐக்கிய காங்கிரஸ் தெரிவிப்பு. எம்ஏ சுமந்திரன் அறிவித்த போராட்டங்கள் மாவை சேனாதிராஜாவின் தலைமையில் இடம்பெறும். கூட்டமைப்பு முடிவு. 21 தேதி முதல் மாகாணங்களுக்கு இடையேயான பேருந்து சேவைகள் ஆரம்பமாகும். ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. சீனாவை கைவிட்டு இந்தியாவை நாடிய கோட்டபாய அரசாங்கம். மைத்ரி தலைமையில் ஆட்சி அமைக்க அணிதிரளுங்கள். தியாசிரி அறைகூவல். ராஜபக்ச அரசு விரைவில் விரட்டி அடிக்கப்படும். மனோ கணேசன் சூளுரை. திடீரென தென்னிலங்கையை வந்தடைந்த யுத்த கப்பல்கள். சுவிஸ் வங்கியில் பணம் பதுக்கிய 83 இலங்கையர்களது விவரங்கள் அம்பலம். அடையாளம் காணும் இடங்களை முடக்குங்கள். கோட்டபாய உத்தரவு. தடை செய்யப்பட்ட புலம்பெயர் அமைப்புகளுடன் நேரடி பேச்சுவார்த்தைகள் நடத்த மாட்டோம். அரசாங்கம் திட்டவட்டம். பிரபாகரன் மரணத்தின் பின்விளைவு. மனம் திறக்கும் தென்னிலங்கை அரசியல்வாதி. எந்த நேரத்திலும் ஆபத்து ஏற்படலாம். இலங்கையர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த சுகாதார பணிப்பாளர் நாயகம். 2 வாரங்களில் புதிய அரசியலமைப்பு சட்டம் அமைச்சரவையில் வெளியான அறிவிப்பு. ஜனாதிபதி கோட்டபாயவின் உத்தரவை மதிக்காத பொதுமக்கள். பாராளுமன்றத்தில் ரத்ன தேரருக்கு பதிலாக ஞானசார தேரர். கடதாசி அச்சிடும் இயந்திரமாக மாறியுள்ள இலங்கை. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் தெரிவிப்பு. சுயாதீன ஊடகவியலாளர் பிரகாஷின் 45வது நினைவு தினம் இன்று. இராணுவ தலைமையகத்தை ஓமான் அரசுக்கு விற்க அரசாங்கம் தயார். எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு. அக்டோபர் 21 தேதி வடமாகாண பாடசாலைகள் திறப்பு. மாகாண கல்வி அமைச்சு தெரிவிப்பு. வடக்கு கிழக்கில் விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சினைகளை முன்னிறுத்தி நாளையும் நாளை மறுதினமும் போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அறிவித்துள்ள நிலையில், போராட்டங்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவே தலைமை தாங்குவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் தமிழரசு கட்சி பிரமுகர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் சூம் தொழில்நுட்பம் ஊடாக ஒன்று கூடி ஆராய்ந்த சமயம் இத்தகைய தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சி தலைவர் மாவை சேனாதிராஜா, பதில் பொதுச் செயலாளர் மருத்துவர் சத்தியலிங்கம், கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவர்களான சி வி கே சிவஞானம் மற்றும் பொன் செல்வராசா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான பா அரியநேத்திரன் மற்றும் சி யோகேஸ்வரன் ஆகியோருடன் சுமந்திரன் எம்பியும் இந்த கலந்தாலோசனையில் பங்கு பெற்றுள்ளார். கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா போராட்டம் திட்டமிட்டபடி இடம்பெறும் என்றும், விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சினைகளை வலியுறுத்தும் விதத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் இந்த கூட்டத்தில் கருத்து வெளியிட்டார். இதேவேளை காணி அபகரிப்பு மற்றும் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் இத்தகைய போராட்டம் ஒன்று நடத்தப்பட வேண்டுமென நேற்றைய கூட்டத்தில் கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா வலியுறுத்தியுள்ளார். நாளையும் மறுதினமும் நடத்தப்பட இருக்கும் போராட்டங்களை கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா அங்கீகரிக்கவில்லை என சாரப்பட்ட இணையதளம் ஒன்றில் வெளிவந்த செய்தியை அவர் மறுத்துள்ளார். இந்த போராட்டத்தில் பங்களிப்பும் ஈடுபாடும் இருப்பதனால்தான் நான் இந்த சூம் கூட்டத்தில் பிரசன்னமாக இருக்கின்றேன் எனவும் மாவை சேனாதிராஜா அங்கு குறிப்பிட்டுள்ளார். நேற்றிரவு சுமார் 1 மணி நேரம் இந்த கூட்டம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் 21 வடமாகாணத்தில் உள்ள 639 பாடசாலைகள் திறக்க உள்ளதாக வடக்கு மாகாண கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 200 மாணவர்களுக்கு குறைந்த ஆரம்ப பாடசாலைகளை திறக்கும் தேசிய ரீதியான நடவடிக்கைகளுக்கு அமைய இந்த பாடசாலைகள் திறக்கப்பட உள்ளதாக வடமாகாண கல்வி அமைச்சினுடைய செயலாளர் ஆர் இளங்கோவன் தெரிவித்தார். பாடசாலைகளை மீள திறப்பதற்கான நடவடிக்கைகள் உரியவாறு முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய ஆரம்ப கல்வி பாடசாலைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ஆர் இளங்கோவன் தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கம் இன்று பீதிக்கு கொண்டு வந்துள்ளது. இதனால் அனைத்து மக்களும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார்.
அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று தலவாக்கலையில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தோட்ட தொழிலாளர்கள், விவசாயிகள், அதிபர்கள், ஆசிரியர்கள் என அனைவரும் இன்று வீதிக்கு வந்துள்ளனர். இதற்கு காரணம் இந்த நாட்டின் ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் ஆகும். விவசாயிகளுக்கு விவசாயத்தினை மேற்கொள்ள சேதன பசலை இல்லை. இந்த நாட்டை ஆளுவதற்கு அரசாங்கம் இல்லை, அமைச்சர்கள் இல்லை. இன்று கம்பெனிக்காரர்கள்தான் இன்று இந்த நாட்டை ஆளுகின்றார்கள். அதனால்தான் நாம் கூறுகின்றோம், இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு போகுமாறு. ஒட்டுமொத்த மக்களையும் வீதிக்கு கொண்டு வந்த அரசாங்கம்தான் மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் பெற்று தருவதாக தெரிவித்தனர். ஆனால் அந்த 1000 ரூபாய் தொழிலாளர்களுக்கு கிடைக்கவில்லை. இன்று நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. பொருட்களுக்கு தட்டுப்பாடுகள் நிலவுகின்றது. இதற்கெல்லாம் குரல் கொடுக்க எவரும் இல்லை. ஆகையால் நான் தமிழ் முற்போக்கு கூட்டணி குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். மாகாணங்களுக்கு இடையேயான பயண கட்டுப்பாடுகள் இம்மாதம் 21ஆம் தேதி முதல் நீக்கப்படாவிட்டால் சிறப்பு அனுமதியின் கீழ் மாகாணங்களுக்கு இடையேயான பேருந்து சேவை தொடங்கப்படும் என போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். கண்டியில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இராஜாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசு தனியார் துறை ஊழியர்களின் பயணத் தேவை உள்ளவர்களுக்காக இத்தகைய பேருந்து சேவை தொடங்கப்படும் என திலும் அமுனுகம இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகள் 21ஆம் தேதியிலிருந்து நீக்கப்படும் பட்சத்தில் மாகாணங்களுக்கு இடையேயான பேருந்து சேவை வழக்கம் போல் முழுமையாக செயல்படுத்தப்படும் என இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம குறிப்பிட்டுள்ளார். உயர்தர நைட்ரஜன் திரவ உரங்கள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இந்த மாத இறுதிக்குள் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகே தெரிவித்துள்ளார். நெல் அதிகளவில் பயிரிடப்படும் அம்பாறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு முதலில் இந்த நைட்ரஜன் திரவ உரங்கள் வழங்கப்படும் என குறிப்பிட்டார். அம்பாறை மாவட்டத்துக்கு தேவையான 3 வகையான உரம், கரிம திரவ உரம் மற்றும் பொட்டாசியம் குளோரைட் ஆகியவை ஏற்கனவே அம்பாறை விவசாய மேம்பாட்டு மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உரத்தில் பாக்டீரியாக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவை சீனாவுக்கே திருப்பி அனுப்பப்பட்டது எனவும், இதையடுத்து நாட்டில் ஏற்பட்டுள்ள உர பிரச்சினையினால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இந்த இக்கட்டான நிலையிலே இந்தியாவிலிருந்து உரத்தை இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அரசு தலைவர் மைத்திரிபால சிறிசேனவின் தலைமையில் இலங்கை சுதந்திர கட்சியின் அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு கட்சி பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். பலவீனமடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப 2015ஆம் ஆண்டு தனக்கு கிடைத்த அதிகாரத்தை கைவிட்ட முன்னாள் அரசு தலைவர் மைத்திரிபால சிறிசேனவை மீண்டும் தெரிவு செய்ய வேண்டும். இவ்வாறு இலங்கை சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான தயாசிறி ஜெயசேர தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம் மற்றும் விவசாயம் ஆகியவற்றுக்கு தேவையான நிலையான கொள்கையோடு புதிய வேலை திட்டத்தை வகுத்து அதன்படி பயணிக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிற்கு சொந்தமான யுத்த கப்பல் ஒன்றும் அந்த நாட்டு கடற்படிக்கு சொந்தமான 2 நீர்மூழ்கி கப்பல்களும் திடீரென கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக தென்னிலங்கை சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் அமைச்சகம் கருத்து வெளியிடுகையில், வெளிவிவகார அமைச்சின் அனுமதியுடனேயே நாட்டிற்குள் இந்த யுத்த கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் வந்துள்ளன. கப்பல் சார் சேவைகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கிலேயே இந்த கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட்டு தரித்துள்ளன. குறித்த கப்பல்கள் சேவைகளை பெற்றுக் கொண்டதன் பின்னர் நாளை மறுதினம் 18ஆம் தேதி நாட்டை விட்டு செல்லும் என்றும் அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. சுவிஸ் வங்கியில் பணம் பதுக்கியுள்ள இளைஞர்களது விவரங்கள் அம்பலமாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி 83 பேரது பெயர் பட்டியல் வெளிவந்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த செய்தி குறிப்பில், சுவிஸ் வங்கி ரகசிய சட்டத்தை சுவிஸ்லாந்து அரசாங்கம் ரத்து செய்துள்ளது. இந்த நிலையில் இந்தியாவில் உள்ள செல்வந்தர்கள் பலரது பெயர் விவரங்களை தற்போது அந்நாட்டின் அரசாங்கம் சுவிஸ் வங்கியிடமிருந்து பெற்றுள்ளது என கூறப்படுகிறது. நாட்டில் கோவிட் மரணங்களை தொடர்ந்தும் குறைப்பதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கை தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நேற்று கோவிட் தடுப்பு விசேட செயலணியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்.
கோவிட் தொற்றாளர்கள் இன்னமும் அடையாளம் காணப்படும் பிரதேசங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படும் இடங்களை தனிமைப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாகாணங்களுக்கிடையிலான பயண கட்டுப்பாடுகளை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நீடிக்க வேண்டும் என ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் வடக்கில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இருந்திருந்தார். நாட்டின் வளங்கள் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்க மாட்டாது என மக்கள் சக்தியின் தலைவர் டேன் பியசா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கில் பிரபாகரன் இருந்திருந்தார். கட்டாயம் திருகோணமலை துறைமுகங்களுக்குரியவை விற்பனை செய்யப்பட்டிருக்க மாட்டாது எனவும், சீனா இலங்கைக்கு வந்து துறைமுக நகரத்தை நிர்மாணித்திருக்காது, இந்தியா துறைமுகங்களை கொள்வனவு செய்யவும் வந்திருக்காது என்றும் எமக்கு உண்மையில் என்ன தோன்றுகின்றது? பிரபாகரன் இருந்திருந்தால் உண்மையில் இவை நடந்திருக்காது. வெளிநாட்டவர்களுக்கு நாட்டின் வளங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது, துண்டு துண்டுகளாக விற்பனை செய்கின்றனர். நாடு மிகவும் மோசமான நிலைக்கு சென்றுள்ளது என தெரிவித்துள்ளார். சீனா இலங்கைக்கு வந்திருப்பது இந்தியாவின் ரகசியங்களை தேட என இந்தியா தெரிவிக்கின்றது. எதிர்காலத்தில் இலங்கை மிகப்பெரிய போர்க்களமாக மாறும் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது. இவ்வாறு சீனாவும் இந்தியாவும் மோதிக்கொண்டால் எமது நாட்டு மக்களே இழப்பீடுகளை செலுத்த நேரிடும். அமெரிக்காவுக்கு நாட்டின் வளங்களை விற்பனை செய்யும் போது அமெரிக்காவை கடுமையாக எதிர்த்த தற்போதைய அரசாங்கத்தில் இருக்கும் விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, சீதா அறம்புழு ஆகியோர் தற்போது அமைதியாக இருக்கின்றனர் எனவும் டேன் பியசாத் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். உலக தமிழர் பேரவை போன்ற தடை செய்யப்பட்ட புலம்பெயர் அமைப்புகளுடன் நேரடி பேச்சுவார்த்தைகள் இருக்காது என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். நாட்டில் தடை செய்யப்பட்ட நாடு கடந்த தமிழ் அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தப்போவதில்லை என அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. அதே நேரம் உள்நாட்டு பிரச்சினைகள் உள்ளக பொறிமுறையின் ஊடாக தீர்க்கப்பட வேண்டும் என்றும், இது தொடர்பாக புலம்பெயர் தமிழர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தப்போவதாகவும் ஐநா பொதுச் செயலாளரிடம் ஜனாதிபதி உறுதியளித்திருந்தார். இந்நிலையில் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் மேற்கூறியவாறு தெரிவித்துள்ளார். மேலும் நல்லிணக்க செயன்முறையின் ஒரு பகுதியாக அரசு சார்பற்ற அமைப்புகள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் மற்றும் புலம்பெயர் உறுப்பினர்களுடன் கலந்துரையாட தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். அந்த வகையில் 2021 ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்ற மாநாட்டிலிருந்து நாடு திரும்பியதும் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களை சந்திப்பார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலக தமிழர் பேரவை, கனேடிய தமிழர் காங்கிரஸ், ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ், கனேடிய தமிழ் தேசிய கவுன்சிலிங், தமிழ் இளையோர் அமைப்பு மற்றும் உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஆகியன தடை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோவிட் பெருந்தொற்றின் புதிய திரிபுகள் எந்த நேரத்திலும் நாட்டுக்குள் ஊடுருவ முடியும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளுக்கு நாடு திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் துறைமுகங்களின் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறான ஒரு பின்னணியில் புதிய திரிபுகள் எந்த நேரத்திலும் நாட்டுக்குள் ஊடுருவி ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடிய சாத்தியங்கள் உண்டு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய திரிபு தாக்கம் பற்றி எதிர்வு கூறல்களை வெளியிடுவது நடைமுறை சாத்தியமில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். முழுமையாக தடுப்பூசி ஏற்றிக்கொண்டவர்களும் பூரணமான சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டியது அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைவரும் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுவதே நோய் தொற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே வழி என தெரிவித்துள்ளார். நாட்டில் 58% இரண்டு மாத்திரை தடுப்பூசிகளும் ஏற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இன்னும் 2 வாரங்களில் உத்தேச புதிய அரசியலமைப்பு சட்டவரைவு கலந்துரையாடலுக்காக அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும். நீதி அமைச்சர் அலிசா பிரி இந்த வார அமைச்சரவை கூட்டத்தில் அறிவித்துள்ளார். இந்த புதிய அரசியலமைப்பு சட்டவரைவை அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான சட்ட வல்லுநரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா தலைமையிலான குழுவினர் தயாரித்துள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக பிரதான அரசியல் கட்சிகளின் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை குழுவினர் பெற்றுக்கொண்டுள்ளனர். எனினும் அரசியலமைப்பு சட்டவரைவு குழுவின் முன் நேர்நிலையான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தமது கட்சி புதிய அரசியலமைப்பு சட்டத்துக்கான யோசனைகளை முன்வைக்காது என அறிவித்துள்ளது.
எவ்வாறாயினும் அரசியலமைப்பு சட்டவரைவை அமைச்சரவைக்கு தாக்கல் செய்து நீண்ட கலந்துரையாடலுக்கு உட்படுத்துவது அரசாங்கத்தின் திட்டம் என கூறப்படுகிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய புதிய அரசியலமைப்பு சட்டத்தை அடுத்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்ற எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ அண்மையில் அனுராதபுரத்தில் தெரிவித்திருந்தார். எங்கள் மக்கள் சக்தி கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து அத்ருலிய ரத்னதேரர் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கட்சியால் எழுத்துப்பூர்வமாக தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு தெரிவிக்கப்பட்டதாக ஆணைக்குழுவின் தலைவர் நிமல்ஜி புஞ்சேவா உறுதிப்படுத்தியுள்ளார். கட்சியின் மத்திய குழு அத்ருலிய ரத்னதேரையை கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து நீக்க முடிவு செய்துள்ளதாக கட்சியின் தேசிய அமைப்பாளர் சுசந்த கொடியும் கூறியுள்ளார். கட்சியின் முடிவுகளுக்கு எதிராக செயற்படுவதாகவும் கட்சி மீது பொதுமக்களின் நம்பிக்கையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தியதாகவும் தெரிவித்து கட்சியின் ஒழுக்காற்று குழு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இதேவேளை நாடாளுமன்றத்தில் அத்ருலிய ரத்னதேரருக்கு பதிலாக கலாகுட அதே ஞானசார தேரர் நியமிக்கப்பட உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். நேற்றைய தினம் இலங்கை மத்திய வங்கி 2,000 கோடி ரூபாய் பணம் அச்சிட்டுள்ளதாக முன்னாள் ஆளுநர் ரஜித கீர்த்தி தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். அறிக்கை ஒன்றை வெளியிட்ட இவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, கடுதாசி அச்சிடும் இயந்திரமாக மாறியுள்ள இலங்கை மத்திய வங்கியானது நேற்றைய தினம் 19.63 பில்லியன் பணத்தை அச்சிட்டுள்ளது. இதன் காரணமாகவே நாட்டில் தற்போது அனைத்து பொருட்களுக்குமான விலை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்த சுயாதீன ஊடகவியலாளர் ஞானப்பிரகாசம் பிரகாசின் 45வது நாள் நினைவு தினம் இன்று இடம்பெற்றது. கொரோனா தொற்றுக்கு உள்ளான நிலையில் கடந்த மாதம் 2ஆம் திகதி உயிரிழந்தார். இவரின் 45வது நாள் நினைவு தினம் இன்று 16 சனிக்கிழமை கொடிகாமம் வெள்ளம்பொக்கட்டி பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் மதகுருமார்கள், அரசியல் பிரமுகர்கள், ஊடகவியலாளர்கள், நண்பர்கள், அயலவர்கள் என பலரும் சுகாதார நடைமுறைகளுக்கேற்ப கலந்து கொண்டிருந்தனர். வெளிநாடுகளிலிருந்து சேதன பசலை இறக்குமதி செய்வதை தடுத்து உத்தரவொன்றினை பிறப்பிக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளது. குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகே, விவசாய இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ, விவசாய பணிப்பாளர் நாயகம், தேசிய பசலைகள் செயலகத்தின் பணிப்பாளர், மத்திய சுற்றாடல் அதிகார சபை, போலீஸ் மா அதிபர், சட்டமா அதிபர் ஆகியோர் பேரிடப்பட்டுள்ளனர். அரசாங்கம் சீன நிறுவனம் ஒன்றிடமிருந்து 96,000 மெட்ரிக் டன் சேதன பசலையை இறக்குமதி செய்ய தீர்மானித்துள்ளதாக மனுதாரர் தரப்பில் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ள சேதன பசலைகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள் மற்றும் பூச்சிகள் அடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவற்றை பயன்படுத்துவதன் ஊடாக இலங்கையில் உள்ள சூழலும் மக்களின் சுகாதாரமும் பாதிக்கப்படும் எனவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் இந்த தரமற்ற சேதன பசலிகளை இறக்குமதி செய்வது, அதனை பயன்படுத்துவதும் தாவர பாதுகாப்பு சட்டம், வனவிலங்குகள் மற்றும் தாவரங்கள் சட்டம் உள்ளிட்ட பல சட்டங்கள் மீறுவதாக அமைந்துள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பசலியை விவசாய நடவடிக்கைகள் பயன்படுத்துவதனால் அது விவசாய நடவடிக்கைகளின் மோசமான விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் எனவும் மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதன்படி வெளிநாடுகளிலிருந்து சேதன பசலிகளை இறக்குமதி செய்வதை தடுத்து எழுத்தாணி ஒன்று பிறப்பிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த மனுவை விசாரித்து தீர்ப்பு வழங்கும் வரை வெளிநாடுகளிலிருந்து சேதன பசலை இறக்குமதி செய்ய எடுக்கப்பட்டுள்ள தீர்மானத்தை செயற்படுத்துவதை தடுத்து இடைக்கால தடை உத்தரவொன்றினை பிறப்பிக்குமாறு மனுதாரர் தரப்பிலே கோரப்பட்டுள்ளது. அத்துடன் தரமில்லாத சேதன பசலையை இறக்குமதி செய்ய அனுமதி அளித்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க போலீஸ் மா அதிபர் சட்டமா அதிபருக்கு உத்தரவிடுமாறு மனுவில் கோரப்பட்டுள்ளது. சுமந்திரன் போன்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் முஸ்லிம்களை தனியான இனம் என இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும், அவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் முஸ்லிம்கள் விரும்பாத வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதற்கு கோர மாட்டார்கள் என ஐக்கிய காங்கிரசின் தலைவர் மௌலவி முபாரக் அப்துல் மஜீத் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டம் கல்முனையில் அமைந்துள்ள ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தமிழ் பேசும் மக்கள் என அண்மை காலமாக உரையாற்றி வருகின்றார். எனினும் முஸ்லிம்கள் தமிழ் பேசும் மக்களாக இருந்தாலும் அம்மக்களை தனியான இனம் என சுமந்திரன் போன்றவர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும்
அவ்வாறு ஏற்றுக்கொண்டிருந்தால் வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதற்கு கோரமாட்டார்கள். ஏனெனில் வடக்கையும் கிழக்கையும் இணைத்தால் 15 முதல் 17% வரை குறைக்கப்படுகின்றார்கள் என்ற உண்மையை தெரிந்திருந்தும் கூட இவர்கள் வடக்கு கிழக்கு இணைப்பினை வலியுறுத்தி வருகின்றார்கள். என்றாலும் அவர்களது வார்த்தையில் தமிழ் பேசும் மக்கள் என்பதற்கு உண்மையான அர்த்தமில்லை என்பதையும் என்னால் கூற முடியும் எனவும், இவ்வாறு தமிழ் பேசும் மக்கள் என கூறி முஸ்லிம் மக்களுக்கு ஒரு மாயாஜாலத்தை காட்டி முஸ்லிம்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஏமாற்ற முயல்வதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் பிரதேச செயலக விடயத்தை நிறுத்தி ஒரு குடையின் கீழ் செயற்பட தைரியம் உங்களுக்கு உள்ளதா என்பதை கேட்க விரும்புவதாகவும், ஆனால் தமிழ் முஸ்லிம் மக்களை பிரிப்பதற்கு திட்டமிட்டு ஊடகங்களில் ஒற்றுமை பற்றி பேசி வருகின்றீர்கள். தேர்தல் வருகின்ற போது ஒரு பேச்சும் அது முடிந்த பின்னர் மற்றொரு பேச்சும் பேசுவது கூட்டமைப்பினருக்கு பலமையாகிவிட்டது எனவும், அத்துடன் தேர்தல் காலங்களில் முரண்பாடுகளை தோற்றுவிப்பவர்களாக மாறியும் விடுகிறீர்கள் என தெரிவித்துள்ளார். எனவே உண்மையான உள சுத்தியுடன் இருந்தால் 3 விடயங்களில் உறுதியாக இருக்க வேண்டும். அதாவது, முஸ்லிம்கள் விரும்பாத வடகிழக்கு இணைப்பினை இணைக்க முயற்சிக்க மாட்டோம் எனவும், கல்முனை உபப்பிரதேச செயலகத்தை ரத்து செய்து ஒரு பிரதேச செயலகத்தின் கீழ் இயங்க முன்வர வேண்டும் எனவும், தோப்பூர் பிரச்சினைக்கு தீர்வு காண உங்களால் முடியுமா என கேட்க விரும்புவதாகவும், மட்டக்களப்பில் உள்ள முஸ்லிம்களின் காணி பிரச்சினைக்கு தீர்வு கண்டுவிட்டு வாருங்கள், நாங்களும் தமிழ் பேசும் மக்களாக இணைந்து செயற்பட தயாராக உள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் கல்குடா தொகுதி பொறுப்பாளரும் கட்சியின் பிரதி தலைவருமான சல்மான் பஹாப் மற்றும் கட்சியின் கல்குடா தொகுதி ஆலோசகர் முகமது ஹக்கீம் ஆகியோர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில வந்து சரத்திரசேகர் ஒரு கருத்தை முற்பட்டிருந்தார். என்னன்னு சொன்னா, அந்த 200 மாணவர்கள் உட்பட்ட பாடசாலையை தொடங்கிவிட்டேன், இந்த பாடசாலை மாணவர்கள் வந்து அங்க போயிருக்கல அல்லது ஆசிரியர்கள் போயிருக்கல தடுத்து நிறுத்த முற்பட்டா அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை ஒரு மறைமுகமான வகையில தெரிவிச்சிருந்தேன். சரத் வீரசேகர் அவர்கள் வந்து போலீசாருக்குரிய ஒரு அமைச்சராக இருக்கலாம், அவர் சட்டத்தை படிக்கும் சரிதான். உண்மையில வந்து சர்வதேச சட்ட ரீதியாக சொன்னால் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அவருடைய எவ்வளவு முரணானு. சர்வதேச தொழிற்சங்க உரிமைகள் தொடர்பான 87-98 இலக்க சாசனங்களில் வந்து இலங்கை கையொப்பமிட்டிருக்கு முதலாவது. ரெண்டாவது வந்து தொழிற்சங்க உரிமைகள் தொடர்பான இலங்கை சட்டம் இருக்குது, சட்டம் மூலம் இருக்குது. அதில் 26வது பிரிவு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தொழிற்சங்கம் ஒன்று தொழில் ரீதியான உரிமைகளை பெறுவதற்கு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு எதிராகவோ அல்லது அதற்காக பிரசாரம் செய்வதற்கு எதிராகவோ, இப்போ சரத்வீரசேகர சொல்கிற விஷயம் அதுதான், நாங்கள் வந்து ஆசிரியர்களுக்கு வந்து எங்களுடைய தொழிற்சங்க போராட்டம் தொடர்பாக வந்து பிரச்சாரம் செய்து அவர்களை வந்து அந்த இதுக்கு வந்து தடுக்கிற கோணத்தில் வந்து நாங்கள் செயற்பட்டால் கைது செய்வதற்கு. அப்போ இதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன் என்னன்னு சொன்னால், அதற்காக பிரசாரம் செய்வதற்கு எதிராகவோ எந்த ஒரு சிவில் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர முடியாதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விளங்குதானே? அப்போ எப்படி கைது செய்வீங்க? விளங்குதானே பிரச்சனை? அப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் வந்து, முதல் வந்து தொழிற்சங்க சட்டங்கள் அடிப்படை சட்டங்கள் எல்லாத்தையும் வந்து முதல் வந்து அவர் படிக்கணும், அவர் சொல்கிறது எல்லாம் சட்டமாக முடியாது. விளங்குதான்? அந்த அடிப்படையில் அவற்ற கருத்தை வந்து நாங்கள் கணக்கெடுக்கவே தேவையில்லை. ஆசிரியர்கள் யாருமே அவற்ற கருத்துக்கு வந்து பயப்படவும் தேவையில்லை. நாங்கள் தொழிற்சங்க ரீதியாக வந்து நாங்கள் எங்களுடைய கருத்துருவாக்கத்தை நாங்கள் செய்து கொண்டு இருப்போம், அதை அவர் தடுக்கலாம். நாங்கள் செய்வோம், நாங்கள் செய்து கொண்டு தான் இருப்போம், ஏலமெண்டாக தடுத்து பார்க்கட்டும். நாங்கள் அதுக்காக வேண்டி போய் ஃபோர்ஸ் பண்ணி வெரிட்டி நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. நாங்கள் எங்களுடைய நியாயப்பாடுகளை வந்து நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது தானே. இப்போ பெற்றோருக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு முரண்பாட்டை வந்து அவர் கொண்டு வராரு வைப்போம், உங்களோட பிள்ளைகள்கிட்ட கல்வியை நாங்கள் பெற்றோர்கிட்ட போய் சொல்ல தானே வேணும், இல்லை எங்களுக்கு நடைமுறை பிரச்சனை இவள் வந்து பிள்ளையா எங்களை வழிநடத்த போயினோம் இதுன்னு சொல்லி. அப்போ பாருங்க, ஒரு ஆசிரியருடைய போராட்டத்தை கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு ஜனநாயக ரீதியில் வந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கவே வந்து பயங்கரவாதம் என்று சொல்கிறாரண்டா சரத் வீரசேகரை. அப்போ இது எந்த மனநிலையில் வந்து அவற்ற சிந்தனை இருக்கின்றதை தான் பார்க்கவன். விளங்குதானே? ஒரு பக்கத்தில் நியாயம் போராட்டம் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கத்தில் பயங்கரவாதம் என்று சொன்னால், நியாயத்துக்காக வேண்டி போராடுறார்கள் பயங்கரவாதிகளா அல்லது நியாயத்தை கொடுக்காம வந்து நீங்கள் அடக்குமுறையை பாவிக்கிறார்கள் பயங்கரவாதிகளா? இதுதான் கேள்வி. மாணவர்களுக்கு வந்து இப்போ தடுப்பூசி திட்டம் ஒன்று வந்திருக்கு, இப்படி ஆசிரியர்கள் அந்த தொழிற்சங்க போராட்டத்தின் காரணமாக புறக்கணித்து கொண்டிருக்கிற டைமில் இவர்கள் எதன் மூலம் இந்த தடுப்பூசி திட்டத்தை செலுத்த இப்போ இப்போ என்னன்னு சொன்னால் வந்து இந்த 21ஆம் தேதி வந்து பாடசாலை வந்து ஆரம்பிக்கிறதுன்றதை வந்து இந்த அரசாங்கம் வந்து மாணவர்கள் அக்கறை கொண்டு இல்லை, சமூகத்தில் அக்கறை கொண்டும் இல்லை. மாறாக ஒரு திட்டமே இல்லாமல் வந்து ஆசிரியர்களுக்கும் சமூகத்துக்கும் இடையில் வந்து ஒரு முரண்பாட்டை தோற்றுவிக்கின்ற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான்.
உண்மையில் வந்து அந்த பாடசாலை கல்வி விஷயங்கள் எல்லாம் வந்து சீராக நடக்கணும், அது ஒரு மகிழ்வான சூழலுக்கு அந்த பாடசாலை நடக்கணும்னு சொன்னால் ஆசிரியர்களுக்கு வந்து முதற்கட்டமாக வந்து தீர்வு வழங்க வந்து சிம்பிள் தானே தீர்வு வழங்கி இதுண்டா. இன்றைக்கு வந்து அரசாங்கம் வந்து போலியான சாட்டுகளை சொல்லு. இன்றைக்கு நீங்கள் பாருங்க, அந்த உள்ளி மோசடி நடக்க இல்லையா, உள்ளி மோசடி நடக்க இல்லையா, சீனியில் மோசடி நடக்க இல்லையா. இன்றைக்கு பொருளாதார இதை பாருங்க வந்து இந்த பொருளாதார தட்டுப்பாட்டை வந்து செயற்கையாக தட்டுப்பாட்டை உருவாக்கி மக்கள் எல்லாம் வந்து அதுக்கு பழக்கப்படுற மாதிரி என்ன விலை கொடுத்தாலும் நாங்கள் வாங்குறோம்ன்ற ஒரு மனநிலை மாதிரி கொண்டு உருவாக்கி போட்டு கேஸ் சிலிண்டர்ன்ற விலையை கூட்ட இல்லையா, சிமெண்ட்டு விலையை கூட்ட இல்லையா. அப்போ இதுதான் பயங்கரவாதம், சரிதான், இதுதான் பயங்கரவாதம். அதாவது நாட்டு மக்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையே வந்து காப்பாற்ற முடியாமல் வந்து கேவலமாக நாட்டு மக்களை பஞ்சத்துக்கு தள்ளுறீங்களு சொன்னால் அதுதான் பயங்கரவாதம். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, முழுக்க முழுக்க வந்து பிழையான செயற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டு வந்து பழியை வந்து வேறே ஒரு தரப்பு மேலே போடுறது தான் ஒரு செயற்பாடாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஊசி வந்து போட போகிறீங்களு சொன்னால் வந்து முழுக்க வந்து என்னென்னு சொன்னால் வந்து எங்களுடைய பராமரிப்புகளை வச்சு செய்யணுமன்ற எங்களோட விருப்பம். ஆனால் நீங்கள் அந்த சூழலை உருவாக்க இல்லை. நாங்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற நேரம் வந்து நாங்கள் இந்த நிபந்தனையை வந்து நாங்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் நீங்கள் ஊசி போட போகிறீங்கள் எல்லாம் செய்ய போகிறீங்களு சொன்னால் வந்து அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. மாணவர்கள் எங்களுக்கு அக்கறை இருக்குது, ஆனால் அதையும் தாண்டி எங்களோட உரிமைகளை வந்து பெற்றுக்கொள்கிற இதுக்கு வந்து சமூகமும் சேர்ந்து பங்களிப்பு செய்யணும். பங்களிப்பு செய்து போட்டு வந்து அரசாங்கத்தை நிர்பந்திச்சு இதுன்னு சொன்னால் வந்து நாளைக்கு எங்களுக்கு தீர்வு தான் நாங்கள் 21ஆம் தேதி பள்ளிக்கூடம் போகிறதுக்கு தயார். சரி, நாங்கள் மாணவர்களுக்கு வந்து சகல செயற்பாடுகளில் வந்து ஈடுபடுறது தயார். இழந்த கல்விகளை வந்து மேலதிகமாக வந்து நாங்கள் மீட்டு கொடுக்குறதுக்கும் நாங்கள் தயார். அப்போ அதை அந்த உத்தரவாதத்தை நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் மாறாக வந்து மாணவர்களையும் எங்களையும் வந்து இது செய்கிற நோக்கத்துக்கு தான் இந்த அரசாங்கம் செய்யப்போதுனா நாங்கள் என்ன செய்கிறோம். ஆனால் ஒன்று நீங்கள் வழங்கிக் கொள்ளணும் என்னென்னா, தொழிற்சங்க போராட்டத்தில் வந்து பயிற்சரிப்பு செய்கிறதுக்கு வந்து சட்டத்தில் அனுமதி இருக்குது. சட்டத்தில் நாங்கள் பயிற்சரிப்பு செய்கிற இடத்துல அதால் வந்து எவர் பாதிக்கப்பட்டாலும் பயிஷ்கரிப்பண்டு நாங்கள் அறிவிச்சு செய்கிற இடத்துல வந்து அதால் வர பாதிப்புகளுக்கோ விளைவுகளுக்கோ எந்த விதமான ஒரு தண்டனையும் வழங்க முடியாது. இதுதான் தொழிற்சங்க பாதுகாப்பு தொழில் உரிமை சட்டம் சொல்லு. ஏன்னா நாங்கள் உத்தியோகமாக அறிவிச்சு தான் நிற்கிறோம், நாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் நிற்கிறோம்ண்டு. நாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் நிற்கிறோம்ண்டு நாங்கள் உங்களுக்கு அறிவிச்சதுக்கு பிறகும் நீங்கள் மாணவர்களை வந்து நீங்கள் வந்து வாங்கோண்டு கூப்பிட்டால் என்ன அடிப்படையில் வந்து கூப்பிடலாம், அது யார் பொறுப்பு? அரசாங்கம் தான் பொறுப்பு, உங்களுக்கு விளங்குதானே. அப்போ அந்த அடிப்படையில் வந்து முழு பொறுப்பும் வந்து இதால் வர சகல விடயங்களுக்கும் வந்து அதிபராசிகள் வந்து பங்களிப்பு செய்யாட்டால் அதால் வர விளைவுகளுக்கு வந்து முழு பொறுப்பும் இந்த அரசாங்கம் தான். அரசின் வாக்குறுதியை நம்பி இந்த போராட்டத்தை ஆசிரியர்கள் அதிபர்கள் கைவிட வேண்டும் என்று இது தொடர்பில் இது என்னென்றால், இந்த எங்களுடைய வரலாறை வந்து பார்க்க வேணும் என்னன்னு சொன்னால் எங்களை பல்வேறு சந்தர்ப்பத்தில் பல்வேறு வாக்குறுதிகள் வந்து தந்திருக்கிறார்கள், சுற்று நிறுவனங்களாக கூட வெளியிட்டிருக்கிறார்கள். 2012ஆம் ஆண்டினுடைய நிதி ஒதுக்கீட்டிலே வந்து அதிபர் அதாவது வந்து 2008 ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பொன்று 2008 தொடரப்பட்ட வழக்கிலே வந்திருந்தது வந்து எங்களுடைய சம்பள முரண்பாடு வந்து தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற கோணத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் என்று. அதன் அடிப்படையிலே 3000 மில்லியன் எங்களுடைய சம்பள முரண்பாட்டை முதற்கட்டமாக தீர்ப்பதற்காக ஒதுக்கப்படுவதாக வந்து அரசாங்கத்தால் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த 3000 மில்லியன் ஒதுக்கப்பட்டதா, அதிலே 1% கூட ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, ஆசிரியர்கள் கிடைக்கவில்லை. அப்போ அந்த 3000 மில்லியனுக்கு என்ன நடந்ததுன்றது எங்களுக்கு தெரியாது. அதே நேரம் வந்து கடந்த அரசாங்கங்கள் காலங்களில் எல்லாம் வந்து எங்களுடைய சம்பள முரண்பாடு வந்து தீர்க்கப்படும் என்கின்ற கோலத்தில் தான் இப்போ 2018 இயல்தார் இடைக்கால தீர்வு என்பது வந்து கடந்த அரசாங்கத்திலே வந்து 2018 முன்மொழியப்பட்ட அந்த இடைக்கால வரவு அது கடந்த அரசாங்க காலத்தில் நடந்ததா, நடக்கல. அப்போ எங்களுடைய சேவையை வந்து க்ளோஸ் சர்வீஸ் ஆக்குறன்ற கோணத்தில் எல்லாம் வந்து சுற்றுலாம் எல்லாம் பல தடவை வெளியிடப்பட்டது. அப்போ பாருங்க, ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே வந்து அமுல்படுத்தாத இந்த அரசாங்கங்கள் வெறுமனே வந்து ஒருவருடைய வார்த்தையை நம்பி வந்து நாங்கள் வந்து போராட்டத்தை கைவிட வேண்டும் என்கின்ற கோணத்தை அரசாங்கத்தை நம்பி வந்து கைவிடணும் என்று சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் நீண்ட காலமாக வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த வாக்குறுதிகளையும் சுற்றுலாங்களையும் நம்பி பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஆக இந்த இடத்திலே வந்து நாங்கள் இந்த அரசினுடைய வாக்குறுதிகளை வெறுமனே நம்பி இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுவதற்கு வந்து ஒரு இக்கட்டான சூழலை உருவாக்கி இருப்பது வந்து கடந்த காலத்தினுடைய கசப்பான அனுபவங்கள். இதுதான் எங்களுடைய அந்த போராட்டத்தை வந்து நாங்கள் வீரியமாக கொண்டு செல்வதற்குரிய பிரதான காரணம். அப்போ இது தொடர்பில் ஒரு